Hi students, welcome to online class. For 11th standard English, Unit 1, Prose, The Portrait of a Lady by Kushwant Singh. The Portrait of a Lady. Portrait, a picture, painting or photograph of a person. A description of somebody, something in word. Or picture, or painting, or photograph. இல்லை அப்படின்னா அவங்கள பற்றின எடுத்துரைக்கிற மாதிரி ஒரு கவிதை மூலிமா எழுத்து மூலிமா எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். போர்ட்ரேட் ஷோ பண்ணுறது, எடுத்து சொல்கிறது, படமாகவோ இல்லை வார்த்தைகளாகவோ எடுத்து அவங்கள பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். போர்ட்ரேட் ஆஃப் ஏ லேடி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடியோட ஒரு படம் அப்படின்ற மாதிரி இங்கே ஆத்தர் கொடுத்துருக்காரு குஷ்வந்த் சிங். இது ஆத்தர் வந்து குஷ்வந்த் சிங். இது ஒரு இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் சன்னுக்கும் ஒரு கிராண்ட் மதருக்கும் உள்ள ஒரு டச்சிங்கான ஸ்டோரியாக இருக்கும். ஒரு அஃபெக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஹியர் இஸ் எ ஸ்டோரி தட் பிரிங்ஸ் அவுட் த பாண்ட் பிட்வீன் த ஆத்தர் அண்ட் இஸ் லவ்விங் கிராண்ட் மதர். இங்கே இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் மதருக்கும் அண்ட் கிராண்ட் சன்னுக்கும் ஒரு லவ்வை, அவங்களோட பாண்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எடுத்து சொல்கிற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கும். மை கிராண்ட் மதர் லைக் எவ்ரிபடிஸ் கிராண்ட் மதர் வாஸ் அன் ஓல்டு உமன். இங்கே ஆத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கிராண்ட் மதர் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கமாக எல்லாருடைய கிராண்ட் மதர் மாதிரியும் ஒரு வயசானவங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஷி ஹேட் பீன் ஓல்டு அண்ட் ரிங்கிள்டு ஃபார் த 20 இயர்ஸ் தட் ஐ ஹேட் நோன் ஹர். அவங்கள எனக்கு ஒரு 20 வருஷமாக தெரியும். நான் பார்த்ததுலேருந்தே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க தான். ரிங்கிள்டு அப்படின்னா ஒரு மூஞ்சில் முகத்தில் சுருக்கம் இருந்த மாதிரியான ஒரு வயசானவங்க தான். நான் ஒரு 20 வருஷமாக பார்த்ததுலேருந்தே அந்த எங்கள் பாட்டி அப்படி தான் இருக்காங்க. பீப்புள் செட் தட் ஷி ஹேட் ஒன்ஸ் பீன் யங் அண்ட் ப்ரிட்டி அண்ட் ஹேட் ஈவன் அடி ஹஸ்பண்ட் பட் தட் வாஸ் ஹார்ட் டு பிலீவ். அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என் பாட்டி வந்து எங்காக இருக்கும் போது அவ்வளோ ப்ரிட்டி, அவ்வளோ அழகாக இருப்பாங்க, வெளித்தோட்டத்தில் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆட் ஈவன் ஆடிய ஹஸ்பண்ட், அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டும் என்று தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் தட் வாஸ் ஹார்ட் டு பிலீவ். ஏன்னா அதை எனக்கு அதை நம்பவே முடியல. என் பாட்டி அவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருக்காங்க அப்படின்றத என்னால் நம்பவே முடியல அப்படின்றத அவர் சொல்கிறார். மை கிராண்ட் ஃபாதர்ஸ் போர்ட்ரேட்ஸ் அங்கே போத மேண்டல் பீஸ் இன் த ட்ராயிங் ரூம். என்னுடைய கிராண்ட் ஃபாதருடைய போர்ட்ரேட்னா அவருடைய படம், அவருடைய பிக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேண்டல் பீஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அபோவ் ஃபயர் பிளேஸ், அதாச்சும் அங்கே ஃபயர் பிளேஸ் ஃபயர்லாம் எரிக்கிற மாதிரியான ஒரு பிளேஸுக்கு மேலே ஒரு செவத்தில் வந்து என்னுடைய கிராண்ட் ஃபாதருடைய ஃபோட்டோ வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு அங்கே அப்படின்னா தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன் த ட்ராயிங் ரூம். ட்ராயிங் ரூம் அண்ட் அதாச்சும் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மாடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மேண்டல் பீஸ். ஓர் ஏ புக் பிக் டர்பன் அண்ட் லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்தஸ். என்னுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் டர்பன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய தலப்பாக கட்டி வச்சுருக்காரு அண்ட் லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்தஸ், ஒரு லூஸான ஒரு ஃபிட்டே ஆகாமல் ஒரு லூஸான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு தலப்பாக கட்டிகிட்டு இருக்க மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்குது. His long white beard covered the best part of his chest and he looked at least 100 years old. அதே மாதிரி his long white beard, beard அப்படின்னா தாடி, அவருடைய நீண்ட தாடி, ஓகேவா, ஒயிட் பியர்டு அதாச்சும் ஒயிட் கலரில் ஒரு நீளமான தாடி, அதாச்சும் எது வரையும் இருக்குன்னா ஒரு செஸ்டையே கவர் பண்ணுற மாதிரியான ஒரு பெரிய தாடி, ஒயிட் கலரில் தாடி. அதெல்லாம் பார்க்கும்போது இ லுக்குட் அட்லீஸ்ட் 100 இயர்ஸ் ஓல்டு, அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு 100 வயசு இருக்கிற மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. யார், ஆத்தர் அவங்களுடைய கிராண்ட் ஃபாதரை பற்றி. இட் டிட் நாட் லுக் த சோர்ட் ஆஃப் எ பர்சன் வுட் ஹாவ் எ ஒய்ஃப் ஆர் சில்ட்ரன். அந்த ஃபோட்டோவில் அவரை பார்க்கும்போது அவருக்கு வந்து அவருக்கும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு சில்ட்ரன் இருக்காங்கன்ற மாதிரி நம்பவே முடியல. He looked as if he could only have lots and lots of grandchildren. அந்த ஃபோட்டோவில் பார்க்கும் போது அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, சில்ட்ரன் இருக்காங்கன்றதை கூட நம்ப முடியல. அந்த ஃபோட்டோவில் பார்க்கும் போது அவருக்கு நிறைய 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 பேர குழந்தைங்களா இருக்கிற மாதிரி, அவ்வளோ வயசானவர் மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்காரு அப்படின்றத சொல்கிறாரு. As for my grandmother being young and pretty, the thought was almost revolting. ஆனால் என்னுடைய கிராண்ட் மதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எங்காக இருப்பாங்க. என்னுடைய கிராண்ட் மதர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்காக இருப்பாங்க.
த தாட் வாஸ் ஆல்மோஸ்ட் ரிவல்ட்டிங், எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் என்னால் வந்து நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. ஷி ஆப்டன் டோல்டஸ் ஆஃப் த கேம்ஸ் ஷி யூஸ் டு பிளே ஆஸ் ஏ சைல்டு. என் பாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சின்ன வயசாக இருக்கும் போது அவங்க என்னென்ன கேம்ஸ் விளையாடினாங்க அப்படின்றதெல்லாம் எங்ககிட்ட சொல்லுவாங்க. தட் சீம்ட் குவைட் அப்சர்ட் அண்ட் அன்டிக்னிஃபைட் ஆன் ஹர் பார்ட் அண்ட் வி ட்ரீட்டட் இட் லைக் த ஃபேபிள்ஸ் ஆஃப் த ப்ரோபர்ட்ஸ் ஷி யூஸ் டு டெல்லஸ். தட் சீம்டு குவைட் அப்சர்ட். அப்சர்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்ட் அப்படின்னா என்னென்னா எக்ஸ் அப்சர்ட் அப்படின்னா இன்கான்சிடென்ஸ் இல்லாஜிக்கல். அதை அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமே இல்லாத மாதிரியும் அன்டிக்னிஃபைடு பொருத்தமே இல்லாத மாதிரியும் அந்த ஸ்டோரி இருக்கும். அதுவும் மோஸ்ட்லி அந்த ஸ்டோரிஸ் எப்படி இருக்குன்னா ஃபேபிள்ஸ், ஃபேபிள்ஸ்னால் கட்டுக்கதையாக இருக்கும். டெய்ல்ஸ் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க, கட்டுக்கதையாக இருக்கும் ஃபேபிள்ஸ். ஆஃப் த ப்ரோபர்ட்ஸ் யூஸ் டு டெல்லஸ், அவங்களோட ப்ரோபர்ட்ஸ் அப்படின்னா அந்த தீர்க்க தரிசி, இந்த மந்திரங்கள், அந்த மாதிரி முன்னாடியே நடக்க போகிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு செய்கிற மாதிரி அந்த மாதிரி கதைகளாக அவங்க வந்து சொல்லுவாங்க. ஒரு கட்டுக்கதைகளாக இருக்கும், நம்பவே முடியாத அளவுக்கு அந்த கதைகளாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். ஷி ஹேட் ஆல்வேஸ் பீன் ஷார்ட் அண்ட் ஃபேட் அண்ட் ஸ்லைட்லி பெண்டு. என் பாட்டி எப்படி இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, அண்ட் ஸ்லைட்லி பெண்டு, கொஞ்சம் பெண்டாக அப்படி நடப்பாங்க, கொஞ்சம் பெண்டாக இருப்பாங்க, வயசானவங்க இல்லையா அதனால் கொஞ்சம் பெண்டாக இருப்பாங்க. ஹர் ஃபேஸ் வாஸ் எ கிறிஸ்கிராஸ் ஆஃப் ரிங்கிள் ரன்னிங் ஃப்ரம் எவ்ரிவேர் டு எவ்ரிவேர். அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்கிராஸ் விரிங்கல், விரிங்கல் அப்படின்னா சுருக்கும், இந்த கோடு இப்படியும் அப்படியும் போன மாதிரி முகம் அவ்வளோ சுருங்கலாக இருக்கும், பார்க்க அங்கே எங்கேயும் கோடு கூட ஓடினா மாதிரி அவ்வளோ சுருக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நோ வி வேர் சர்டைன் ஷி ஹட் ஆல்வேஸ் பீன் அஸ் வி ஹேட் நோன் ஹர். நோ வி வேர் சர்டைன் ஷி ஹட் ஆல்வேஸ் பீன் அஸ் வி ஹேட் நோன் ஹர். ஆனால் எங்கள் பாட்டி எங்களுக்கு அப்போருந்தே எங்களுக்கு அந்த ஓல்டாகவே தான் எங்களுக்கு தெரியும். ஓல்டு ஸோ டெரிபலி ஓல்ட் தட் ஷி குட் நாட் ஹவ் க்ரோன் ஓல்டர். நாங்கள் பார்த்ததுலேருந்தே அவங்க ஓல்டாகவே இருக்காங்க, இன்னுமே ஓல்டாக தான் இருந்திருக்காங்க, ஓல்டாகவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எந்த மாற்றமும் இல்லை, நான் பார்த்ததுலேருந்தே என் பாட்டி ஓல்டாகவே இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் ஆட் ஸ்டேட் அட் த சேம் ஏஜ் ஃபார் 20 இயர்ஸ். அதாச்சும் என்னென்னா நான் 20 வருஷமாக பார்த்ததுலேருந்து ஒரே ஏஜில் இருக்க மாதிரி அதே வயசானவங்களாகவே தான் இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. ஷி குட் நெவர் ஹவ் பீன் ப்ரிட்டி பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். அவங்க வெறும் ப்ரிட்டி மட்டும் கிடையாது, பியூட்டிஃபுல்லும் கூட. ஷி ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். ப்ரிட்டி அப்படின்னா என்னென்னா மேல் தோற்றம் அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல் அப்படின்னா உள்ள இன்னர் உள்ளவும் அதாச்சும் மனசளவில், மனசளவுலேயும் உடல் அளவிலையும் அழகாக இருக்குது. ப்ரிட்டின்னா மேல் தோற்றம் அழகாக இருக்குது. அவங்க ப்ரிட்டி மட்டும் கிடையாது, என் பாட்டி வந்து ஒரு பியூட்டிஃபுல், ஷி வாஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறார். ஷி ஓபல் அபவுட் த ஹவுஸ் இன் ஸ்பாட்லெஸ் white with one hand resting on her waist to balance her stoop and the other telling the beads of her rosary. Hobbled அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா hobbled அப்படின்னா walked unsteadily. தள்ளாடி தான் என்னுடைய பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தள்ளாடி தான் நடப்பாங்க. இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட், அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஒயிட்டில் ஸ்பாட்லெஸ், அதுச்சும் எதுவுமே இல்லாமல் பிளைன் ஒயிட்டாக வந்து அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆனர் வேஸ்ட், வேஸ்ட் அப்படின்னா இடுப்பு, ஒரு கையை வந்து இடுப்பில் வச்சுக்கிட்டோம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, ஒரு கையை இடுப்புலையும் டு பேலன்ஸ் ஆர் ஸ்டூப் அண்ட் அதர் டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஆர் ரோசரி. ஒரு கையை அதாச்சும் லெஃப்ட் ஹேண்டை வந்து இடுப்புலையும் பேலன்ஸுக்காக இடுப்புலையும் பெண்டாகி நடக்கணும் இல்லையா இடுப்புலையும், இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோசரி. ரோசரி அப்படின்னா அந்த ஜப மாலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஜப மாலையை இப்படி உருட்டிக்கிட்டே வந்து நடந்து அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருப்பாங்க. Her silver locks were scattered untidily over her pale, puckered face and her lips constantly moved in inaudible prayer. Her silver locks were scattered untidily over her pale. அப்படின்னா என்னென்னா சில்வர் லாக் அப்படின்னா அவங்களுடைய முடி, அவங்களுடைய முடி வந்து அவ்வளோ வயசானவங்க அப்படின்றனால அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும், சில்வர் மாதிரியான அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும். அன்டைட்லி ஓவர் ஹர் பேல், பேல் பக்கர்டு ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா பக்கர்டு ஃபேஸ், அதாச்சும் சுருங்கின மாதிரியான வெளுத்து போன மாதிரியான அந்த ஃபேஸில் அந்த முடி அப்படி கலைஞ்சிருக்கா மாதிரி, அன்டைட்லி கலைஞ்சிருக்கா மாதிரி ஒரு சில்வர் கலரில் ஒயிட்டான ஒரு முடி அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஹர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூட் இன் இன்ஆடியபிள்
ப்ரேயர். அவங்களோட லிப்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியபிள், அப்படின்னா வெளியில் சத்தமாக சொல்கிற மாதிரி, இன் ஆடியபிள்னா அவங்களுக்குள்ளவே அந்த லிப்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஏதோ ஒரு ஜபத்தை ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்கிற மாதிரியும் சத்தம் இல்லாமல் சொல்கிற மாதிரியும் அந்த உதடுகள் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும் ப்ரேயர் ப்ரேயர் சொல்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் ஷி வாஸ் பியூட்டிஃபுல், எஸ் ஷி வாஸ் பியூட்டிஃபுல், ஷி வாஸ் லைக் த எஸ் ஷி வாஸ் பியூட்டிஃபுல். அவங்க ஆமாம் அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்கிறாரு. She was like the winter landscape in the mountains, an expanse of pure white serenity, breathing peace and contentment. அப்படின்னா என்னன்னு சொல்கிறாருன்னா, ஷி வாஸ் லைக் த விண்டர் லேண்ட்ஸ்கேப் இந்த மவுண்டெயின். அதாச்சும் மவுண்டெயினில் விண்டர் டைமில், மவுண்டெயினுடைய லேண்ட்ஸ்கேப்பில் விண்டர் டைமில் அதாச்சும் மவுண்டெயினில் அந்த பனியெல்லாம் அப்படியே படர்ந்துருக்க மாதிரி, அந்த வெண்மையான அந்த பனி படர்ந்துருக்க மாதிரி, அந்த மாதிரி என் பாட்டி வந்து அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில், அந்த ஒயிட் முடியில், அந்த பிரிங்கிள்டு ஃபேஸில், அந்த மாதிரி ஒரு மவுண்டெயினில் பனி படர்ந்துருக்க மாதிரி அவ்வளோ அமைதியாக, அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க. அந்த மவுண்டெயினில் எப்படி அந்த பனி படர்ந்துருக்கிறது, அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அமைதியாக இருக்கோ அந்த மாதிரி அமைதியாக இருப்பாங்க. Breathing peace and contentment. பார்க்கவே ஃபீலிங் ஆஃப் கண்டென்ட்மெண்ட் அப்படின்னா ஃபீலிங் ஆஃப் ஹாப்பி சாட்டிஸ்ஃபேக்ஷன், மன நிறைவோட. ஒரு மவுண்டெயினில் பனி நிறைஞ்சிருக்கிறத அப்படியே பார்க்கும்போது எவ்வளோ மனநிறைவாக அமைதியாக சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி என் பாட்டியோட தோற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, தேங்க்யூ. வில் கண்டினியூ திஸ் லெசன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.